வணக்கம், ஸ்ரீஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த பீட்ரூட்டு அப்புறம் பட்டாணியை வச்சு ஒரு பிரியாணி மாதிரி பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சது, ஒரு 2-3 ஸ்பூன் நிறையவே எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் 1 டீஸ்பூன், சோம்பு, அப்புறம் கருப்பு ஏலக்காய், அன்னாச்சி பூ ஒன்று, ஜாதி பத்திரி சின்னதாக போட்டுக்கலாம், 2 வெங்காயம், 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். இப்போ இதை கலந்து விடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகும். கொஞ்சமாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா இப்படி பொன்னிறமாக வதங்கியிருக்கு. 2 தக்காளி போட்டுப்போம். நல்லா புதினா தழை, இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா குழஞ்சிட்டு இது கொஞ்சமாக இதில் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் நல்லா 1 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி, கொஞ்சமாக தயிர் விட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் விட்டுக்கிறேன். இப்போ இதில் இந்த பீட்ரூட், 4 பீட்ரூட் எடுத்துட்டேன். பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் நல்லா 1 கைப்பிடி ஃபுல்லாக பட்டாணி. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரைஸு. அந்த எண்ணெயில் கொஞ்சம் ஆட்டம். நான் இந்த டம்ளரால் 2 டம்ளர் ரைஸ் எடுத்தேன், அதுக்கு 4 டம்ளர் தண்ணி, இந்த காய்க்கெல்லாம் 1 டம்ளர், 5 டம்ளர் தண்ணி விட்டுடணும். விட்டுட்டு இதை கலந்து விட்டுட்டு இது கொதிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ இதை கொதிக்கட்டும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் புதினா போட்டுடலாம். அப்புறம் நம்ம வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இது கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் ரைஸ் அலம்பி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா இப்படி கொதிக்கிறது, இந்த சமயத்தில் இந்த அரிசி போட்டுடலாம். அரிசியெல்லாம் போட்டேன். இப்படி கலரை விட்டுட்டு கொதி வரட்டும். கொதி வந்த அப்புறம் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். தம்மும் போடலாம், இல்லைனா விசிலும் போடலாம். விசிலுனா 2 விசில் ரெடி ஆகிடும். இது ரெடி ஆன அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பிரியாணி நல்லா ஆயிடுத்து, சூப்பராக அப்படியே உதுறு உதுறு உதுறாக இருக்குது. பாருங்கள், இன்னும் 6 இன்னும் ரொம்ப உதிர்ந்துடும்.
நல்லாயிருக்கும், சூப்பராக. இதுக்கு தக்காளி போடல, வெறும் வெங்காயம் தயிரில் போட்டு ரைத்தா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.